ஹலோ மை டியர் இங்கிலீஷ் லேர்னர்ஸ், வெல்கம் பேக் டு கிரைஸ்ட் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ். ஐ ஆம் யுவர் இங்கிலீஷ் ட்ரெய்னர் ஆர் மதிவானன், ஷேரிங் திஸ் வீடியோ லெசன் வித் யூ. ஆக்ஷன் வேர்பு டேபிள்ஸ் வீடியோ 4, செயல் வினை வாய்ப்பாடு வீடியோ 4, வேர்பு நம்பர் 6, எழுதுதல். பேனாவை கொண்டு அல்லது பென்சிலை கொண்டு எழுதுதல், இதற்கான வேர்பு வாய்ப்பாடு வேர்பு டேபிள். V1 ரைட், WRITE. V2 WROTE, ரோட். V3 ரிட்டன், மீண்டும் சொல்கிறேன், ரிட்டன், WRITTEN. வேர்பு நம்பர் 4 ரைட்டிங். ஆக எழுதுதல் என்பதற்கான 4 முக்கிய வடிவங்கள். V1 இது சிம்பிள் ப்ரெசன்ட், ரைட். V2 இது சிம்பிள் பாஸ்ட், ரோட். V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இறந்தகால வினை எச்சம். இது முற்றுவினை வாக்கியத்திற்கு மட்டும் பயன்படும். V4 ரைட்டிங், இது கண்டினியூவஸ் பார்ட்டிசிபிள், தொடர் வினை எச்சம். இது தொடர் வினை வாக்கியத்திற்கு மட்டும் செயல்படும். ஓகே, ரைட், ரோட், ரிட்டன், ரைட்டிங். இப்போது அதை இந்த 4 Q&A பயிற்சி, கேள்வி பதில் பயிற்சியில், ரொம்ப எளிய பயிற்சியில் இதை நாம் செய்யலாம். வேர்பு 1 and 2 பாருங்கள். Did you write? நீ எழுதினாயா? பதில் எஸ், ஐ ரோட். கேள்வியில் உள்ள டிட் என்ற ஹெல்பிங் வெர்பும் ரைட் என்ற அந்த வெர்பும் ஆக்ஷன் வெர்பும் சேர்ந்து பாஸ்ட் டென்ஸில் கேள்வி இருப்பதால் ரோட் என்று மாறுகிறது. டிட் யூ ரைட்? எஸ் ஐ ரோட், நான் எழுதினேன். ஆம், நான் எழுதினேன். வேர்பு 3 பாருங்க, ஹாவ் யூ ரிட்டன், நீ எழுதிவிட்டாயா? ஹாவ் யூ ரிட்டன். ஏன் இப்படி ஹாவ் போடுறோம் முன்னாடி கேள்வியில்? ஏன்னா ரிட்டன் என்பது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இறந்த காலம் முற்று எச்சம், வினை எச்சம். ஹாவ் யூ ரிட்டன், ஆக பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக அது சப்ஜெக்ட் யூ இருந்தால் ஹாவ் தான் போடணும். நீ எழுதி விட்டாயா அல்லது எழுதி இருக்கிறாயா? ஏற்கனவே நீ எழுதி இருக்கிறியா? அந்த ஒரு தபால், ஒரு லெட்டர் அந்த ஆஃபீஸுக்கு ஏற்கனவே எழுதியிருக்கிறியா? அதான் எழுதி விட்டாயா அப்படின்னா எழுதி முடித்து விட்டாயா. எழுதி இருக்கிறாயானாலும் அதே அர்த்தம்தான், சற்று முன்பே நீ எழுதி முடித்து இருக்கிறாயா? ஹாவ் யூ ரிட்டன்? எஸ் ஐ ஹாவ் ரிட்டன். ஆம், நான் எழுதிவிட்டேன் அல்லது எழுதி இருக்கிறேன். ஆம், நான் எழுதிவிட்டேன் அல்லது எழுதி இருக்கிறேன். ஓகே, V4 ஆர் யூ ரைட்டிங், நீ எழுதி கொண்டிருக்கிறாயா? ரைட்டிங், அதை பாருங்கள், ING ஃபார்ம், தமிழில் கொண்டுன்னு வரும். ரைட்டிங், இப்போ கோயிங்னா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், போய்கொண்டு. கம்மிங்னா அதையும் பார்த்துருக்கோம், வந்து கொண்டு. இங்கே ரைட்டிங்னா எழுதி கொண்டு, அந்த எழுதும் செயல் தொடர்ச்சியாக நிற்காமல் நடந்துக்கிட்டே இருக்கு. எப்போ நீ எழுதிக்கிட்டு இருக்கிறியா? நம்ம கொச்சை தமிழில் வழக்கு தமிழ் என்னன்னு சொல்லுவோம், நீ எழுதிக்கிட்டு இருக்கிறியா, அதுதான் எழுதி கொண்டு, அந்த கிட்டு தான் கொண்டு. ஆர் யூ ரைட்டிங், நீ எழுதி கொண்டு இருக்கிறாயா? எஸ் ஐ ஆம் ரைட்டிங். ஆம், நான் எழுதி கொண்டு இருக்கிறேன். ஐ ஆம் ரைட்டிங், சப்ஜெக்ட் ஐ வரந்தா ஆம் வரணும். நிகழ்கால தொடர்வினை, இதுக்கு என்னென்னு பேருங்க, தொடர்வினை. இது கண்டினியூவஸ் ஆனால் நிகழ்காலத்தில் இருக்குது. ஏன் வெர்பு ஆம் வந்திருக்கு? எஸ் ஐ ஆம் ரைட்டிங், ஆம், நான் எழுதி கொண்டு இருக்கிறேன்.
ஓகே மை டியர் இங்கிலீஷ் லேர்னர்ஸ், ப்ராக்டிஸ் திஸ் லெசன் அட் ஹோம். விஷ் யூ குட் லக் வித் யுவர் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ். குட் பை அண்ட் டேக் கேர்.